எத்தனையோ பக்தர்களின் எண்ணத்தில் வாழ்பவளே, ஏற்றமிகு புகழோடு உறையூரில் அமர்ந்தவளே, வெற்றியெல்லாம் தருகின்ற வெக்காளி அம்மானி, வாழ்வளிக்கும் தெய்வம் என்றே வணங்குகின்றேன் அம்மா, வாழ்வளிக்கும் தெய்வம் என்றே வணங்குகின்றேன் அம்மா. வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, அங்கே வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க. சக்தி என்று அகிலமெல்லாம் போற்றுகின்ற அருள் வழங்கும் தெய்வம் எனும் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க. வெள்ளி செவ்வாய் நாட்களிலே வருபவர்கள் கொஞ்சமல்ல, முருக வேண்டும் அந்த காட்சிக்கேது உவமை சொல்ல, வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க. அழகு போடுவது தெய்வம் வாழும் சன்னிதானத்திலே, தீமைகள் தொலைய நன்மைகள் பெருக திருவருள் கோரும் வகையினிலே, தீச்சட்டி எடுப்பது அழகு போடுவது தெய்வம் வாழும் சன்னிதானத்திலே, தீமைகள் தொலைய நன்மைகள் பெருக திருவருள் கோரும் வகையினிலே, வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க. வைகாசி மாதம் கடைசி வாரம் வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம், அது வேறெங்கும் காணா வகையில் அமைந்த மாம்பழத்தாலே அபிஷேகம், வைகாசி மாதம் கடைசி வாரம் வெள்ளிக்கிழமையில் அபிஷேகம், அது வேறெங்கும் காணா வகையில் அமைந்த மாம்பழத்தாலே அபிஷேகம், வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க, உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க. அடியார்கள் நெஞ்ச குறைகளெல்லாம் அம்மனிடத்தில் கூறுவதை அப்படியே ஒரு சீட்டில் எழுதி அங்குள்ள சூலத்தில் கட்டிவிட்டால் வேண்டுதல் நிறைவேறுதாம், அது வேறெங்கும் நடவாததாம், அடியார்கள் நெஞ்ச குறைகளெல்லாம் அம்மனிடம்
அதை அப்படியே ஒரு சீட்டில் எழுதி அங்குள்ள சூலத்தில் கட்டிவிட்டா நம் வேண்டுதல் நிறைவேறுதாம். அது வேறெங்கும் நடவாததாம். வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க. உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க, நாம் வேண்டும் வரம் பெற்றிடலாம் பாருங்க. உறையூர் வெக்காளி அம்மன் கோவில் பாருங்க.